ஹாய் விருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அக்டோபர் மாதம் சஷ்டி என்றைக்கு வருது அப்படின்னா நாளைக்கு தான் நமக்கு வந்து சஷ்டி பூஜை வருது அதாவது வந்து தேய்ப்பிர சஷ்டி வந்து அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வந்து சனிக்கிழமை என்று நமக்கு வந்து சஷ்டி விரதம் வருது அன்றைய நாள் வந்து நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறவங்களும் நம்ம வந்து முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு சொந்த வீடு சீக்கிரமாக அமையும் நிலம் வாகனம் எல்லாமே நமக்கு அமையறதுக்காக நம்ம வந்து முருகனை வழிபாடு செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க வந்து காலையிலேருந்து நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் அன்றைய நாள் முழுவதும் நமக்கு சஷ்டி திதி இருக்கிறதுனால காலையில் சீக்கிரமாக எழுந்து தலைக்கு நீராடிட்டு வாசல்லெல்லாம் குளம் போட்டுட்டு நம்ம வந்து நிலைவாசலில் ஒரு தீபம் கூட ஏற்றி வச்சுக்கலாம் புஜு ரூமில் முருகன் படத்தை சுத்தம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் எல்லாம் வைத்துட்டு மலர்கள் செவரலி மலர்கள் வாசனை மலர்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு தீபம் ஏற்றி வைத்து விட்டு நம்ம வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணணும் பாராயணம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ வைத்து நெய்வேத்தியம் படைச்சிக்கலாம் பால் கூட வச்சுக்கலாம் கல்கண்டு வச்சுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட வச்சுக்கலாம் இல்லைன்னு பழங்கள் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைத்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்க காலையில் விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா நார்மலாக நம்ம பூஜை மட்டும் செய்து காலை மாலை வேலையும் பூஜை செய்து பக்கத்தில் ஆலயத்திற்கு போயிட்டு வழிபட்டு வரலாம் இந்த மாதிரி ரொம்ப எளிமையான முறையில் வழிபட்டாலே போதும் குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும் சஷ்டியில் விரதம் இருந்தால் நம்ம கட்டாயமாக வந்து குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அதனால் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தள்ளி போகுது அப்படிங்கிறவங்க கட்டாயமாக சஷ்டியில் வந்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் மாலையில் வந்து பக்கத்தில் ஆலயம் இருக்குது அப்படின்னா முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு நம்ம வந்து செவர்லி மலர்கள் வாங்கி கொடுத்துட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் இந்த மாதிரி மாதத்திற்கு இருமுறை சஷ்டி வரும் அந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இப்போ சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறவங்க எப்படி நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னா வெற்றியில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் முருகனுக்கு முருகனுக்கு வந்து வெற்றியில் தீபம் ஐந்து அல்லது மூன்றாக வைத்து ஒரு அகல் விளக்கு வைத்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுனால சீக்கிரமாக வந்து நமக்கு சொந்த வீடு அமையும் வெற்றிலை தீபம் மாலை ஆறு மணிக்கு மேலே வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதுனால நமக்கு சொந்த வீடு சீக்கிரமாக அமையும் நம்ம வந்து சொந்தமாக நிலம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறவங்க ஃபுல்லாக முருகனை வந்து செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்யலாம் சஷ்டி என்று வழிபாடு செய்யலாம் கிருத்திகை என்று வழிபாடு செய்யலாம் ரொம்ப விசேஷமான நாட்கள் வந்து இந்த நாட்கள் அதனால் முருகன் வழிபாடு பண்ணும்போது நமக்கு வந்து எல்லாமே நன்மைகளும் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் முருகப்பெருமான் வந்து நம்ம கேட்டது எல்லாமே கொடுக்கக்கூடியவர் அவர் நம்ம என்ன கேட்டாலும் கட்டாயமாக எல்லாருக்குமே அள்ளி அள்ளி கொடுப்பார் அதனால எல்லாருமே முருகப்பெருமானை வந்து வணங்கிட்டு வாங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அவர் தீர்த்து வைப்பார் இந்த ஆன்மீக தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி